பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த டாப்பிக்குங்கன்னா வீசிங் ப்ராப்ளம், அதாவது ஆஸ்மா. ஆஸ்மாவை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ் வீடியோ குழப்பலாம். ஆஸ்மா நோய்க்கான அறிகுறிகள்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வீசிங் தாங்க அதிகமாக இருக்கும். மூச்சு விடும்போது கூட விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் இருக்கும், அடிக்கடி மூச்சு திணற இருக்கும், தொடர்ந்து இருமிட்டே இருப்பாங்க. அவங்க மார்பல்லாம் ஒரே வலியாகவும் இறுக்கமாகவும் இருக்கும். அவங்களுடைய இதய துடிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பமாக இருக்கும். அதாவது நார்மல் பர்சனை விட அவங்களுடைய இதய துடிப்பு எப்பவுமே ஹையில் தான் இருக்கும். ஏன்னா இருமிட்டே இருக்கும்போது அவங்க இதய துடிப்பு என்னன்னா பல்ஸ் அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு டயர்னஸில் தான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒரு அரை தூக்கத்தில் எழுந்து வந்த பர்சன் எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய தலை சுத்தல் இருக்கும். அவங்களுடைய உதடு நகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவாகவே இருக்கார், ஒரு நீல நிற மாதிரி அப்படியே இருக்குங்க. டாக்டரோட சஜஷன் படி பார்த்திங்கன்னா ஆஸ்மாக்குன்னு ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. ஆனால் அவங்கள தன்னை பாதுகாக்கிற மூலம் அந்த நோயிலிருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்பமான ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அவங்க தடுப்பூசி போட்டுக்கலாம். அந்த மூச்சு குழாயில் ஏதாவது பிரச்சனை, சளி, இருமல், காய்ச்சல் அதிகமாகும் போது அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். முக்கியமாக அதிகமான மூச்சு திணறல் ஏற்படும் போது இன்ஹேலர் வச்சுருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் டாக்டர் சஜஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் நம்மளுடைய சாப்பாட்டு மூலமாகவே நம்ம ஆஸ்மாவிலேருந்து நான் தப்பிக்கலாம். எப்படின்னா கரெக்டான நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது மூலம் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அதுக்காகவே தான் நம்மளுடைய ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் தரமான நியூட்ரிஷன் ஃபுட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் வேல்யூவும் கிடைக்கும். ஸோ நம்ம பாடிக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும்போது நம்ம இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லை, எல்லா வித ப்ராப்ளம்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஸோ நம்ம பாடிக்கு தேவையானதெல்லாம் கரெக்டான நியூட்ரிஷன் மட்டும்தான், அதை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த்தி லைஃப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு உங்களுக்கு வேணும்னாலும் இல்லை இந்த ஃபுட்டை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் மறக்காமல் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், பாய் பாய்.